ஓம் சாந்தி நாம் இன்று பார்க்க இருப்பது திருக்குறள் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நான் பள்ளியிலே படித்தது இன்றளவும் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது புறந்தூய்மை நாம் இந்த உடலுக்குத்தான் தூய்மை செய்து கொள்கின்றோம் அது புறந்தூய்மையாகும் அகந்தூய்மை என்பது நாம் உள்ளத்தால் மனதால் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி தூய்மையாக இருப்பதனால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பாக தூய்மையாக அடுத்தவருக்கு அது தெரியும் அதனால் நாம் உண்மையாக தூய்மையாக வேண்டியது நம்முடைய ஆத்மாவை தான் ஏனென்றால் இந்த உலகம் இப்போது அழியப் போகின்றது அதனால் நாம் எப்போது நமக்கு இறப்பு வரும் என்பது யாராலும் கூற முடியாது எப்போது இந்த உலகம் அழியும் என்று யாருக்கும் தெரியாது ஆனாலும் இப்போது இந்த உலகம் அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது மற்றும் அனைவருக்கும் இப்போது புரிகின்றது அதனால் நாம் இந்த உலகம் அழியும்போது நாம் எந்த மனநிலையில் இருக்கின்றோமோ அந்த மனநிலையை வைத்தேதான் நாம் சொர்க்கத்தில் பிறப்பதா இல்ல நரகத்தில் வருவதா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது அதனால் நாம் இறக்கும்போது இதனை பார்த்துக்கொள்ளலாம் இறக்கும்போது நாம் தூய்மையாக கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முடியாத ஒன்றாகும் ஏனென்றால் எப்போது இந்த உலகம் அழிவது என்று யாருக்கும் தெரியாது அதனால் நாம் இன்றிலிருந்தே நாம் தூய்மையாக வேண்டும் நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாதான் நம்முடைய குணங்களை நம்முடைய சமஸ்காரங்களை அடுத்த பிறவிகளுக்கு எடுத்து செல்கின்றது அதனால் ஆத்மா தூய்மையாக வேண்டும் சொர்க்கத்தில் தூய்மையான குணங்கள்தான் இருந்தது அதாவது அன்பு அறிவு தூய்மை பண்பு பாசம் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் இப்படி தூய்மையான குணங்களில்தான் ஆத்மாக்கள் சொர்க்கத்திலே பிறவி எடுக்கும் அதனால் இப்போது உள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற தீய குணங்களை நாம் எரிக்க வேண்டும் இந்த பல பிறவிகளின் பாவங்களை எரிப்பதற்கு நாம் இறைவனை இறைவனை மனதில் நினைக்க வேண்டும் இறைவனை நினைத்து வேலைகளை செய்ய வேண்டும் நடந்தாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும் அப்படி இருப்பதனால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிகின்றது அதன் மூலமாக பாவங்கள் எரிந்து நாம் இறைவனை நினைப்பதால் தூய்மையாகின்றோம் மேலும் இறைவன் நம்முடைய தூய்மையான குணங்களை நமக்கு முரளியாக தினந்தோறும் ஞானமாக தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை நாம் தினந்தோறும் கேட்டு நாம் தூய்மையான குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தூய்மையை நாம் உணர வேண்டும் நாம் யார் நாம் ஏன் இப்படி துன்பப்படுகின்றோம் என்று முக்காலத்தையும் உணர்ந்தவர் இறைவன் மட்டும்தான் மற்ற மனிதர்கள் அனைவருமே முக்காலத்தை உணர்ந்தவர்கள் இல்லை ஏனென்றால் நாம் போன பிறவியில் என்ன நடந்தது என்றே நமக்கே தெரியாது ஓம் சாந்தி